கால வரிசை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு பாடத்தில் உள்ள ஆண்டுகளை வந்து பார்த்துட்ருக்கோம் வரிசைப்படுத்தி அதில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பாடம் டென்த்தில் ஆறாவது பாடமாக இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம் தான் ஸோ அந்த ஆண்டுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வரிசையை தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்ணது வந்து பூலித்தேவர் அவருக்கு பின்னாடி ரெண்டாவது சண்டை போடுறது வந்து வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன் சண்டை போடுறாரு அதுக்கப்புறமா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் சண்டை போடக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு அடுத்து அவர் அவரோடு தொடர்ந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் சண்டைக்கு வர்றாங்க ஆங்கிலேயர்கள் கூட அதேமாதிரி அந்த விருப்பாட்சி கூட்டமைப்பு அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் கூட சேர்ந்து அந்த கோபாலநாயக்கர் கேரள வர்மா இவங்கெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க அது மருது சகோதரர்கள் காலத்தோடு சேர்ந்து தான் வரும் அடுத்து கடைசியாக தீரன் சின்னமலை சண்டை போடுறாரு அதுக்கப்புறமா வேலூர் புரட்சி நடக்குது ஸோ இந்த ஆண்டு இதை வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆண்டுகளை நம்ம ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் முதல் முதல்ல இந்த இதுக்கெல்லாம் காரணமான இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் தான் உருவாகுது அது காரணம் என்னென்னா மதுரையில் நாயக்கரா விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவியேற்கிறாரு அவர் அவருடைய அமைச்சரான அரியநாதரோட கலந்து ஆலோசித்து தான் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது அவர் பதவியேற்றது மதுரை நாயக்கரா அவர் பேர் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் அவர் தான் பாளையக்காரர் முறையை தோற்றுவிக்கிறார் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக தம்லாசம் வந்து பிரிஞ்சிருந்துச்சு ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ் தான் அந்த வருஷத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு வந்துடலாம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் தான் அறுபத்தி ஏழு வரைக்கும் பூலித்தேவருடைய புரட்சி நடக்கும் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஃபைவ் அதில் மார்ச் மாதம் நடக்குது என்ன அப்படின்னா கர்னல் ஹெரான் மற்றும் மாபுஸ்கான் இந்த நவாப் நவாப்புடைய சொந்தக்காரர் தான் இந்த மாபுஸ்கான் கர்னல் ஹெரானும் நவ நவாபும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு நவாப்புடைய சொந்தக்கார சேர்ந்து திருநெல்வேலிக்கு படம் எடுக்கிறாங்க திருநெல்வேலி படம் எடுக்கிறாங்க அப்போது அவங்களால் யாரை ஜெயிக்க முடியல வே நம்மளுடைய புலி ஜெயிக்க முடியல அதனால் பின்வாங்கிறாங்க அதனால் இவரை வந்து திருப்பி ஆங்கில அரசு வந்து அழைச்சிக்கும் இவர் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு திரும்ப ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து செப்டம்பரில் பீரங்கிகள் வந்து நெற்கட்டும் சேவலை வந்தடையுது யூசுப்கான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் ஆங்கில அரசில் வேலை பார்ப்பார் மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூசுநாய் யூசுப் கான் வந்து அந்த பீரங்கி படைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் பூலித்தேவர்கிட்ட சண்டைக்கு போவார் அதுக்கப்புறமா அதை அந்த கோட்டைகளை வந்து கைப்பற்றுவார் எப்போ அப்படின்னா அறுபத்தி ஒன்று மே பதினாறு அறுபத்தி ஒன்றில் பூலித்தேவருடைய மிக முக்கியமான அந்த மூன்று கோட்டைகளையும் வந்து கைப்பற்றுவார் அந்த மூன்று முக்கியமான கோட்டைகள் எதெல்லாம் அப்படின்னா நெற்கட்டும் சேவல் அடுத்ததாக வாசுதேவநல்லூர் இன்னொன்று பனையூர் இந்த மூணு கோ கோட்டைகளையும் வந்து யூசுஃப்கான் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா யூசுஃப்கான் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு ஆங்கில அரசு அவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க அப்போ முதல்ல வந்து இறந்து போகிறது வந்து யூசுஃப்கான் தான் இறந்து போவார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் இறந்து போகிறார் அதுக்கப்புறமா யூசுஃப்கான் மறைந்ததுக்கு அப்புறமா புலித்தேவர் மீண்டும் நெருக்கட்டும் சேவை வந்து கைப்பற்றுவார் திரும்ப ஒரு மூணு வருஷம் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் பூலித்தேவர் வந்து அடைவார் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் அதை கைப்பற்றுவார் ஸோ இதோட அறுபத்தி ஏழோட பூலித்தேவருடைய காலம் முடிவடையுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா நம்மளுடைய வேல்நாச்சியார் பற்றி தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையா காளையார் கோயிலில் போர் நடக்குது சிவகங்கவையில் அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆங்கில தரப்பில் வந்து கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு அந்த போரில் தான் முத்துவடுகநாதர் சிவகங்கை ஆண்ட வித் முத்து அடுகுநாதர் வேலுநாச்சியாரோட கணவர் வந்து கொல்லப்படுறாரு திரும்ப ஆயிரத்தி எண்ணூற்றி அறநூற்றி எண்பதில் வந்து திரும்பவும் சிவகங்கையை வந்து இவங்க கைப்பற்றிடுவாங்க வேலுநாச்சியார் அது காரணம் குயிலி அப்படிங்கிறவங்க அவங்க த தற்கொலைப்படையாக தன் மேலே தீ வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாருடைய ஆயுதக்கடங்குகளை குதிச்சிருவாங்க அந்த இதில் ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்படுவாங்க திரும்பவும் சிவகங்கையை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து அவங்க கைப்பற்றுவாங்க அதுக்கப்புறமா அந்த சிவகங்கை க கைப்பற்றின அடுத்த வருஷம் ஒரு உடன்படிக்கை நடக்கும் கர்நாடக கம்பெனிக்கும் நவாபுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கும் இந்த படி தான் அவங்க வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு அவங்க நவாபு அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கல்ல எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூறுக்கு அப்புறம் வர்றது தான் கட்டபொம்மனுடைய மிக முக்கியமான விஷயம் இந்த தொண்ணூறுக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த தொண்ணூற்றி ரெண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கம்பெனிக்கும் திப்பு சுல்தானுக்கும் போர் நடக்கும் அந்த போரோட முடிவில் சேலம் திண்டுக்கல் இந்த வருவாய் மாவட்டங்களை கம்பெனி வந்து பெற்றுக்கொள்ளும் சேலம் திண்டுக்கல் இந்த ரெண்டு மாவட்டங்களையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க அடுத்ததாக எழுபத்தி எட்டு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது இந்த ரெண்டு வருஷம்தான் கம்ப கட்டபொம்மனுடைய புரட்சி நடந்த காலம் முதல்ல இந்த எண்பத்தெட்டில் தஞ்சாவூருடைய அரசர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துட்டு முதல்ல அவங்களுக்கு வரி வசூலிக்கிறதுக்கு உரிமை உரிமை கொடுக்குறாரு திரும்ப இவரே வரி வரி வசூலிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த தஞ்சாவூருடைய அரசர் தள்ளப்படுறார் அதே நேரத்தில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மனுக்கு வந்து வரி வசூல் பண்ணுறக்கூடிய உரிமையை தான் அவங்க முன்னாடியே வாங்கிட்டாங்கல்ல கட்டபொம்மன் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது பக்கோடாக்கள் வந்து நிலவரி செலுத்த வேண்டிய நிலுவை இருக்க தான் ஆங்கில அரசு வந்து சொல்லுது ஆகஸ்ட் பதினெட்டில் முதல்ல வந்து குச்சாலத்தில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி சந்திக்காமல் ஒவ்வொரு இடத்துக்கும் அலக்கழிப்பாங்க அதுக்கப்புறம் ஜாக்சன் ராமநாதபுரத்தில் வந்து கட்டபொம்மனை சந்திக்க சொல்லுவார் ஆகஸ்ட் பதினெட்டில் செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் அந்த சந்திப்பு நடக்கும் கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் கட்ட அந்த சந்திப்பு நடக்கும் அது ஒரு பிரச்சனையாகி டிசம்பர் பதினஞ்சில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு நியமிக்கக்கூடிய ஒரு குழு சொல்லிடும் திரும்ப அதுக்கு அடுத்த வருஷம் எழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிரச்சனை ஆரம்பிக்கு தொண்ணூற்றி ஒம்பதில் கட்டபொம்மன் வந்து திரும்ப சண்டை போட தயாராகிட்டார் மே மாதம் மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவருடைய திருநெல்வேலி படையெடுப்பு நடக்குது செப்டம்பர் ஒன்றில் கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்கிறாங்க ஆனால் கட்டபொம்மன் வந்து சரணடைய மாட்டார் செப்டம்பர் அஞ்சில் பேனர்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குறாரு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பேனர்மேன் தாக்குறாரு அடுத்து செப்டம்பர் பதிமூணு செப்டம்பரில் தான் தாக்குதல் நடக்குது செப்டம்பர் பதிமூணில் கட்டபொம்மனுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியார் வந்து கைது செய்யப்படுறாரு எங்கே அப்படின்னா நாகலாபுரத்தில் கைது செய்யப்படுறாரு அவருக்கு கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல கைது செய்யப்படுவார் நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடப்படுவார் எந்த இடத்துல தூக்கிலிடப்படுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாகலாபுரத்தில் தூக்கிடப்படுவார் அடுத்து செப்டம்பரில் அவர் அடுத்த அடுத்த மாதமே அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறில் கயத்தாறுல கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுறாரு அதே வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டபொம்மன் மு கட்டபொம்மனுடைய இறப்போடு அது முடிவுக்கு வருது அதே நேரத்தில் ஆங்கிலேய மைசூர் போரோட முடிவு நடக்கும்போது கோயம்புத்தூரை இணைக்கிறாங்க இதை கூட கேட்கலாம் கோயம்புத்தூர் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது அப்படின்னா கட்டபொம்மன் இறந்த அதே ஆண்டு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இறப்புக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறில் தான் இரண்டாவது பாளையக்காரர் போர் நடக்குது ஏப்ரலில் வந்து இந்த கூட்டமைப்பை நிறுவுகிறாங்க யாரெல்லாம் இந்த விருப்பாட்சி கூட்டமைப்பு அப்படிங்கிறது மருது பாண்டியர் மருது பாண்டியருக்கு அப்புறமா திண்டுக்கலுடைய கோபாலநாயக்கர் மலபாருடைய கேரளவர்மா மைசூருடைய கிருஷ்ணப்பா துண்டாஜி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்தாங்க அவங்க வந்து இந்த விருப்பாட்சி கூட்டமைப்பு பாலைக்காரர் கூட்டமைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரலில் முடிவு பண்ணுறாங்க ஜூனில் கோயம்புத்தூரில் பாளையக்காரர் புரட்சி நடைபெறுது அந்த புரட்சி வந்து கோயம்புத்தூரில் தான் ஆரம்பிக்கு அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் பரவும் சரி இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேயே ஆரம்பிச்சிருது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இந்த கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் பா பாஞ்சலங்குறிச்சி கோட்டையை முச்சுக்கிட்டதுனால கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வெளியேறுவாங்க அவங்க கமுதியில் போய் மறைஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டபொம்மனுடைய சகோதரர்களை சின்ன மருது வந்து தன்னுடைய ஊரான சிறுவயலுக்கு வந்து அழைத்து செல்கிறாரு ஏப்ரலில் மறுபடியும் அவங்க பாஞ்சாலங்கோட்டி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மறுபடியும் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து சரி பண்ணுறாங்க சரி பண்ணதுக்கப்புறம் காலின் மெக்கால் என்ன பண்ணுறாரு மீ மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முச்சு கேட்டுறாரு மே மாதம் அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா தஞ்சாவூர்லேயும் திருச்சியில இருக்கக்கூடிய கலகக்காரர்களை ஆங்கிலேயர்கள் வந்து தாக்குறாங்க ஜூனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆயிரத்தி எண்ணூறு அந்த ஜூனில் தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் வெளியிடுறாங்க ஜூலை மாதம் அவங்க முக்கியமாக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றில் கர்நாடக கர்நாடக உடன்படிக்கை வந்து நடக்கு அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி பாலைக்காரர் முறையை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க முழுக்க முழுக்க எல்லாமே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் வருது பாலைக்காரர்களுக்குன்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூறு ஜூலை முப்பத்தி ஒன்றில் கொண்டு வந்த கர்நாடக உடன்படிக்கை தான் அது காரணம் பாளையக்கரர் முறை முடிவுக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததாக ஜூலை முப்பத்தி ஒன்றில் முடிக்கு வருது அதுக்கு அடுத்த மா செப்டம்பர் அக்டோபரில் வந்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க எங்கே அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க அப்போ மருது சகோதரர்களோட முடிவு அப்படிங்கிறது கட்டபொம்மனுக்கு அடுத்த வருஷம்தான் மருது சகோதரர்கள் இறந்து போகிறாங்க கட்டப்பு இவங்க மருது சகோதரர்களுக்கு அடுத்ததாக அடுத்த மாதம் நவம்பர் பதினாறு பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறையும் செவத்தேயாவும் தலை துண்டிக்கப்பட்டனர் கட்டபொம்மனுடைய சகோதரர்களை மற்ற மற்றல்லா தூக்கிலிடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தலை துண்டிக்கப்படு துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்போது முதல்ல இறந்து போகிறது கட்டபொம்மன் கட்டபொம்மனுக்கு அப்புறம் தான் மறு சகோதரர்கள் தான் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் அதே வருஷம்தான் கோபாலநாயகரும் தோல்வி அடைகிறாரு ஆனைமலை போரில் கட்டபொம்மனுடைய பொம்மனுடைய சகோதரர்கள் கூட அதே மாதிரி விவசாயிகள் கூட சேர்ந்து அவருக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆங்கிலேயர்களோட ஆணைமலையில் போரிடுவார் ஆனால் அடைவார் இந்த கழகம் அடைந்தனால சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் இணைச்சிக்கிடுவாங்க கோயம்புத்தூர் இணைஞ்சது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதே மாதிரி இது இணைக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மாதிரி பிரிட்டிஷார் வந்து ஆற்காட்டு நவாபோட ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க அதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசியாக தான் தீரன் சின்னமலை வர்றாரு சின்னமலை அப்படிங்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டையில் வச்சு தூக்கிலிடப்படுறாரு எண்ணூற்றி அஞ்சுலேயும் ஒரு பஞ்சம் நடக்குது அதாவது வேலூர் புரட்சிக்கு முந்தின வருஷம் பஞ்சம் தான் பஞ்சம் நடைபெற்ற வருஷத்தை கேட்டாங்க அப்படின்னா வேலூர் புரட்சிக்கு முந்தின வருஷம் பஞ்சம் இந்த பஞ்சம் வந்து வேலூர் புரட்சி ஏற்படுறது காரணங்களில் ஒரு சின்ன காரணமாக அதுவும் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேலூர் புரட்சி நடக்கும் எப்போ அப்படின்னா ஜூலை பத்தில் ஒன்றாவது இருபத்தி மூணாவது படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் தான் புரட்சி பண்ணுவாங்க இது வரைக்கும் வேலூர் புரட்சி அடுத்ததாக அந்த வரிசையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறதுலே வந்து வேலுநாச்சியார் அவர்கள் தான் மூத்தவங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்து போகிறா பிறக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டில் அவங்க கணவர் கொல்லப்படுறாரு காளையார் கோயிலை கைப்பற்றுறாங்க எண்பதில் திரும்ப மீட்டுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்து போகிறாங்க நாச்சியார் அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு பெரிய மருது பிறந்தது அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் தான் சின்ன மருது பிறக்கிறாரு ரெண்டு பேருமே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு தூக்கிலிடப்படுறாங்க அதுக்கடுத்து இவங்கள விட வயது கம்மியானவர் தான் புலித்தேவர் ஆனால் முதல் புரட்சியை கொண்டு போனவர் சாரி புலித்தேவர் வந்து மூத்தவர் தான் அவருடைய புரட்சிக்கான காலம் வந்து ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் முடியுது அவர் இவங்களெலாம் விட மூத்தவர் தான் புரட்சி ஆரம்பித்தது வந்து ஐம்பத்தஞ்சிலே ஆரம்பிச்சிட்டார் முதல்ல புரட்சி ஆரம்பித்தது அவர் தான் அடுத்ததாக அவர் அந்த புரட்சி ஆரம்பித்த அடுத்த வருடம் தான் அவர் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர் தான் தீரன் சின்னமலை ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் பூலித்தேவர் தலைமையில் திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபை எதுக்கிறாங்க ஐம்பத்தி ஆறில் அறுபத்தி மூன்று வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நடந்தது பாளையக்காரர்களுடைய புரட்சி ம புலித்தேவர் இதை ஆரம்பித்து வைக்கிறார் கடைசியாக கோபாலநாயக்கர் வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் சண்டை போடுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் அதுவும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது தான் மிக முக்கியமான அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்த காலம் எண்ணூறு எண்ணூற்றி ஒன்று ஸோ ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி ஒன்று வந்து மருது காலம் ஸோ இது வந்து யூனிட் எயிட்டில் ஒரு முக்கியமான பாடம் அடுத்த பாடத்தில் உள்ள ஆண்டுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி